கடந்த சில தினங்களாக இஸ்ரேலுக்குள் லெபனானிலிருந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹெஸ்பொல்லா இயக்கம். அந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம். இருதரப்பு தாக்குதல்களிலும் அதிகம் பயன்படுத்தப்பட்டவை ராக்கெட்களும் ஏவுகணைகளும் தான். சில ஆளற்ற விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. இஸ்ரேலுக்குள்ளே ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் தாக்குதல்கள் அதிகரித்து சென்ற நிலையில் சற்று முன் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது இஸ்ரேலிய விமானப்படை. லெபனானுக்குள்ளே வெவ்வேறு இடங்களில் ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தின. தாக்குதல் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொளி ஒன்றை மட்டுமே வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய விமானப்படை. அது தவிர தாக்குதல் பற்றிய வேறு தகவல் எதுவுமே வெளியாகவில்லை. காணொளியை பார்க்கும்போது பெரிய அளவிலான தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. பெரிய கட்டடங்கள் முழுமையாக தாக்கப்பட்டுள்ளன. லெபனானுக்குள்ளே நிச்சயமாக சேதம் மிக மிக அதிகமாக இருக்கும். இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் ஈரானிய இலக்குகள் மீது சிரியாவில் தாக்குதல்களை நடத்தின, தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கின்றன. சிரியாவுக்குள்ளே ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் இலக்குகள் மீதும் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தின. ஆனால் லெபனானில் சமீப காலத்தில் நடத்தியதில்லை. இந்த தாக்குதல்கள் யுத்தத்தை அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்துச் செல்லப் போகின்றன. இஸ்ரேலிய யுத்தம் பெரிய அளவில் நடப்பதை இனி தவிர்க்க முடியாது. சிரியாவுக்குள்ளே ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் தளங்கள் மீது நடத்தப்பட்ட இராணுவ தாக்குதல்கள் மற்றொரு நாட்டில் நடந்தவை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் லெபனானுக்குள்ளே ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கு ஒரு தன்மான பிரச்சனையாக மாறிப்போகலாம். தாக்குதலுக்குள்ளான கட்டடங்களில் என்ன இருந்தன என்ற விவரம் இஸ்ரேலிய விமானப்படையால் வெளியிடப்படவில்லை. லெபனானுக்குள் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் பற்றிய விரிவான தகவல்களை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான தகவல்கள் கிடைத்தவுடன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் அதை பதிவேற்றம் செய்வோம். யுத்தம் பெரிதாக மாறப்போகிறது என்பதை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல் நடத்திய போது படமாக்கப்பட்ட காணொளியை பார்த்தால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதோ பாருங்கள் இஸ்ரேலிய விமானப்படையால் சற்று முன் வெளியிடப்பட்ட அந்த காணொளி. லெபனானின் வான் பகுதிக்குள் சென்று ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இனி ஹெஸ்பொல்லா இயக்கம் இஸ்ரேலுடன் பெரிய அளவிலான யுத்தத்துக்கு போவதைத் தவிர வேறு வழி கிடையாது.